இதுலேயும் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கஞ்சத்தனமே, நல்லா கை தட்டலான்னு தோணும். அங்கே பார்க்குற உடனே இப்படி கை எடுத்துட்டாப்புல, யோசிக்கிறாப்புல, எவனும் தட்டலை, ஓகே அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒன்று சொல்லவா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும், அதான் வாழ்க்கை. நம்மளுக்கு சிரிக்கணும்னு தோணுதா சிரிச்சிடணும், நமக்கு அழணும்னு தோணுதா அழுதணும், நமக்கு நல்லா கை தட்டணும்னு தோணுதா நல்லா கை தட்டணும், திடீர்னு எழுந்திரிச்சு குதிக்கணும்னு தோணுதா குதிக்கணும். பார்க்குறவனுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், நாம் சந்தோஷமாக இருக்கும்ல, நாளைக்கு நமக்கு ஏதாவதுன்னு அவன் தான் வரப்போகிறானா, ஒன்றும் கிடையாது. அந்த நிமிடத்தில் வாழ்வது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் எப்பயுமே அப்படி தான் இருப்பேன், கோபமாக காமிச்சிருவேன், சந்தோஷமாக காமிச்சிருவேன், எல்லா விதமான. ஒரு சில பேர் அடைக்கடைக்கு வச்சுப்பாங்க, மென்டல் ஆயிடுவாங்க. உண்மையிலேயே உலகத்திலே ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்காங்க, யார் தெரியுமா? ஒன்று பைத்தியக்காரர்கள், இன்னொன்று யார் சொல்லுங்க? குறவன் குறத்தி. ஆச்சரியப்படுவீங்க, நீங்கள் ரோடு சைடு பாருங்கள், எந்த குறவன் குறத்தி, அந்த இனம் அந்த நரிக்குறவர்கள், அந்த நரிக்குறவர்கள் இனம் இருக்குல்ல, ரோடு சைடு டென்ட் போட்டு தங்கியிருக்காங்களே, ஒரு நாளாவது அவங்க சோகமாக இருந்து பாருங்கள், இருக்க மாட்டாங்க. குடும்பத்தோடு ரோட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் அடிச்சுக்கிறோம், மூஞ்சி மூஞ்சாக குத்திக்கிறோம், அவங்க ரோட்டில். ஏன் ஏன் தெரியுமா? தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார், சைக்காலஜிக்கலான உண்மை, பைத்தியத்துக்கு வயசும் ஆகாது. ஏன்னா என்ன நடக்குதுனே வாழ்க்கையில் தெரியாது, ஹாப்பியாக இருக்கும் எப்பயுமே. ஒரு பைத்தியம் என்ன பண்ணியிருக்கு, இப்படி பண்ணிகிட்டே இருந்திருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர் வந்திருக்கார், படித்தவரில், என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டிருக்காரு அந்த பைத்தியத்தை பார்த்து. அந்த பைத்தியம் சொல்லியிருக்கு, நான் வாத்துக்கெல்லாம் தீனி போடுறேன் டாக்டர். இந்த மனுஷன் படித்தால புத்திசாலி தினமாக பேசியிருக்காரு பைத்தியத்துக்கிட்ட, என்னப்பா கீழே வாத்தே இல்லை, பைத்தியம் சொல்லியிருக்கு, கையில் தீனியும் தான் இல்லை, இப்போ யார் பைத்தியம்? அவன் பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானே, இருந்தாலும் பேசாமல் போக வேண்டியதானே. பைத்தியக்காரங்களுக்கு அதே மாதிரி நரிக்குறவர்கள், காக்காவை சுட்டானுன்னு வச்சுங்களேன், காக்காவை சுட்டாங்கன்னு வச்சுங்க, காக்கா இவங்க குண்டு பட்டு செத்துருச்சுன்னா எப்படி சுட்டம் பார்த்தியா அப்படின்னு குதிப்பாங்க குடும்பத்தோட. பறந்துருச்சுன்னா எவ்வளோ புத்திசாலி காக்கா, எப்படி தவிச்சு பறந்து போகுது பாருன்னு அதுக்கு கொண்டாடுவான். வாழ்க்கையை தோல்வியிலும் வெற்றியிலும் ஒரே மாதிரியாக பார்ப்பது மாதிரி ஒரு ஞான நிலை உலகத்தில் எதுவுமே கிடையாது, அது அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் சந்தோஷமாக இருக்கேங்க. நமக்கு என்னென்னா எல்லாமே இருக்குது, ஆனால் பத்தலை. ஒன்று சொல்லவா, தேவைக்கு மீறி உங்கள் கைகளில் இருக்கிற பணம் காகிதம, தேவைக்கு மீறி உங்கள் கைகளில் இருக்கிற பணம் காகிதம். இன்னொன்னு சொல்கிறேன், எல்லா நோட்டிலும் காந்தி ஒரே மாதிரியாக சிரிக்கிறார், கரெக்டா? பத்து ரூபாலாம் அப்படி தானே சிரிக்கிறாரு, ஐநூறுரூவான ஆங்கிறாரா, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தானே சிரிக்கிறாரு. ஆனால் என்ன தெரியுமா வாழ்வியல் உண்மை, எல்லா நோட்டிலும் காந்தி ஒரே மாதிரியாக சிரிக்கிறார், நோட்டிற்கு தகுந்த மாதிரி நாம் தான் சிரிப்பை மாற்றிக்கொள்கிறோம்.